பேப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி சுட சுட உங்கள் மனதை தொட. ஹாய் வியூவர்ஸ், இது உங்க ஃபேவரட்டான இசை நிகழ்ச்சி பா. ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியில நம்ம வெவ்வேறு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாலிட்டிஸை சந்திச்சுட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம சந்திக்க போறது ஒரு ரொம்ப யூனிக்கான பர்சனாலிட்டி, திருவனந்தபுரம் ராஜ பரம்பரையை சேர்ந்த திரு ராமவர்மா அவர்கள். இவர் ஒரு அருமையான சிங்கர் மட்டும் இல்லைங்க, ஒரு மிக அருமையான வீணா பிளேயர் கூட. அவரை சந்திக்கலாமா? செல்வம் பிரம்மமயம் சர்வம் பிரம்மமயம். சர்வம் பிரம்மமயம் ரே சர்வம் பிரம்மமயம். சர்வம் பிரம்மமயம் கிம் வச்சனீயம் கிம் அவச்சனீயம் கிம் ரச்சனீயம் கிம் அரச்சனீயம். சர்வம் பிரம்மமயம் ரே ரே சர்வம் பிரம்மமயம். வணக்கம் சார், ரொம்ப அருமையாக இந்த நிகழ்ச்சியை துவக்கி கொடுத்துருக்கீங்க. அண்ட் உங்களுடைய இசை பயணத்தின் துவக்கம் எப்படி இருந்தது? உங்களுடைய இசை பாரம்பரியத்தை பற்றி சொல்லுங்க. நான் 1983 தான் மியூசிக் கற்றுன்னு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ எனக்கு வந்து 13-14 வயசு இருந்தது. நார்மலாக வந்து இந்த கிளாசிக்கல் மியூசிக் பண்ணுறச்சு ரொம்ப சின்ன வயசுலேயே, 2 வயசு 3 வயசுலேயே. ஆமாம். ஸோ என்னோடய கொலீக்ஸே பார்த்தா எல்லாருமே 13-14 அவள் கான்சர்ட் கொடுக்குறதே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நான் வந்து அப்போ தான் சப்தஸ்வரம் ஸ்டார்ட் பண்ணினது கேரளாவிலே, திருவனந்தபுரம் சிட்டியிலே, செம்மாங்குடி ஸ்ரீனிவாச ஐயரோட சிஷ்ய பரம்பரையிலே, வெச்சூர் ஹரிஹர சுப்பிரமணிய ஐயர் சார்கிட்ட தான் கற்றுனேன். சார் காலம் ஆற டே வரைக்கும் நான் சாரமாக சேர்ந்து தான் இருந்தேன் அங்கே அந்த ஊரில். அப்புறம் வீணா கற்றுனேன் வந்து திருவாண்டம் ஆர் வெங்கட்ராமன் சொல்லி கலைஞர் இருந்தார் திருவாண்டத்திலே. 5 இயர்ஸ் அவர்கிட்ட கற்றுண்டு அவரோட குருநாதர் ப்ரொஃபெசர் கேஎஸ் நாராயணசுவாமி சார்கிட்ட, அப்புறம் அதுவும் லாஸ்ட் டே வரைக்கும் நான் சாருமா சேர்ந்து இருந்தேன். இப்போ வந்து டாக்டர் மங்களம்பள்ளி பாலமுரளிகிருஷ்ணன் சார்கிட்ட ஒரு 18 வருஷமா கத்தேன். லவ்லி லவ்லி. ஸோ எல்லாமே லெஜண்ட்ஸோட அசோசியேஷன் அண்ட் கண்டிப்பா அது பெரிய பாக்கியம் தான். பாலமுரளிகிருஷ்ணா சாரோட உங்களுடைய அசோசியேஷன் பத்தி சொல்லுங்க. நான் முதல்ல கத்துட்ட இப்போ எல்லா ஃபீல்ட் ஆஃப் மியூசிக் பார்த்தா ஹிந்துஸ்தானி மியூசிக்கில் கரானான்னு சொல்லும், எங்கள் கர்நாடிக் மியூசிக்கில் பாணி, செம்மாங்குடி பாணி, ஜிஎன்பி பாணி, மதுரைமணி பாணி. ஸோ நான் முதல்ல கற்றுண்ட பாணி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாலமுரளி சாரோட ஸ்டைல். ஆனால் முதல்ல நான் கற்றுண்ட அது ரீட்டைன் பண்ணி சாரோட பாணியை நான் அப்சார்ப் பண்ணியிருக்கேன். சார் வந்து ரொம்ப சாகித்யம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, சப்போஸ் சார் இப்போ கன்னட பாட்டு பாடுறத கேட்டால் ஒரிஜினல் கன்னடிகா பாடுற மாதிரி இருக்கும். தமிழ், தெலுங்கு, சான்ஸ்கிரிட், மலையாளம், ஹிந்தி, எனி லாங்குவேஜ் ரொம்ப அது அந்த ரொம்ப கிளாரிட்டி இருக்கு. இப்போ அந்த லாங்குவேஜ் தெரியாம இருக்கிறவ கூட சார் பாடுற கேட்டா லிரிக்ஸ் எழுத முடியும், அவ்வளவு கிளியரா இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது சார் பெரிய கம்போசர். ஸோ நார்மலா வந்து இப்போ ஒரு கர்நாடிக் கான்சர்ட் கேட்டா மேக்சிமம் காம்போசிஷன் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி, முத்துசுவாமி தீட்சிதர், அந்த மாதிரி அவர் எல்லாம் சேம் டைமில் ஒரு 200 இயர்ஸ் பேக் இருந்தவர். ஸோ ஒரு ஃப்ரெஷ்ஷான புது மெட்டீரியல் பாலமுரளி சார் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். தானவர்ணம், பதவர்ணம், தில்லானா, ராகமாலிகா, தென் 72 மேலக்கர்த்தா சிலும் காம்போசிஷன்ஸ் பண்ணியிருக்கார். ஸோ ஒரு சம் ஃப்ரெஷ் இன்புட் இருக்கு. ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்த பொழுது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? பிகாஸ் யூ ஸ்டார்ட் லேர்னிங் லேட். ஸோ அந்த டைமில் வந்து ஒரு பெர்ஃபார்மராக வென் யூ ஹேட் யுவர் செல்ஃப் ஆன் ஸ்டேஜ், ஸோ ஹவு டு யூ ஃபீல்? அது நான் இது ஸ்டார்ட் பண்ணினதே பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கிடையாது, எனக்கு ரொம்ப பிடிச்சது மியூசிக், இன்னும் இதை பற்றி ஜாஸ்தி தெரியணும்னு ஆசை, அதனாலே பண்ணினேன். எங்கள் வீட்டிலும் வந்து இவரெல்லாம் பெரிய பாட்டி, இவரெல்லாம் பேட்ரன்ஸ் ஆஃப் மியூசிக்காக
அவரே சுயம் அவ பப்ளிக்காக பாடலை, சேரில் உட்காந்து கல்யாணி பாடு, சக்கரபுரம் பாடு, அந்த மாதிரி சொல்லி தான் அவருக்கு பழக்கம். ஸோ நானே வந்து ஒரு மியூசிஷியனாக வந்து என்னோட பாட்டிய வாழ்க்கையில் அவ்வளோ பிடிக்காது. ஸோ நாங்கள் எல்லாம் பெற்றநாத்தா இருக்கணும், பப்ளிக்காக பாடக்கூடாது, இது தப்பாக பாடினா குத்தம் சொல்லுவார், அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. எனக்கும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது அந்த டைமில் பப்ளிக்காக பாடுறதுக்கு. மியூசிக் கற்றுக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ ப்ரொஃபஸர் டிவி கோபாலகிருஷ்ணன், டிவிஜி சார் தான் சொல்லுவார், மாதிரி வீட்டில் நான் பாடுறது கேட்டார். அப்போ சொன்னார், நீ என்ன பாடுறீங்களே, ஏன் பப்ளிக் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல? நான் சொன்னேன், எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஓல்டர் மெம்பர்ஸ், இல்லை இல்லை இல்லை, எங்கள் ஃபேமிலி பப்ளிக் எல்லாம் வராது, நாங்கள் எல்லாம் ராயல் ஃபேமிலி, அந்த மாதிரி எல்லாம் சொல்லி. எனக்கு அந்த ராயல் ஃபீலிங் கிடையாது, ஆனால் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஒரு ஃபீலிங் இருக்கலை அந்த டைமில். ஸோ டிவிஜி சார் சொன்னால், இல்லை ஜஸ்ட் பப்ளிக்காக பாடுங்க, பாடினா தான் இன்னும் அதில் ஒரு மேல் மேல் வரத்துக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கிறது. 1990 தான் ஃபர்ஸ்ட் கான்சர்ட் நான் பாடினேன். இப்போ ரொம்ப ப்ரீமெச்சூராக ஃபீல்டில் வந்தேன் நான் நிஜமாக. இப்போது அன்னைக்கு பாடினா டேப்பு கேட்டால் எனக்கே அசிங்கமாக இருக்கு. ரொம்ப ஃபார் எவ்ரிபடி சார், தி பிகினிங் அண்ட் தி வே யூ டிராவல் இன் யுவர் கரியர் இஸ் டிஃபரண்ட். ஸோ அப்போ ஆனால் அந்த டைமில் பாடுறச்சோ நான் நன்னா பாடினேன்னு ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ இப்போ வந்து அந்த டேப்பு கேட்டு அப்போ இருக்கிற மைண்ட் செட்டு யோசிச்சு இப்போ நான் பாடுறச்சே இப்போ நான் நன்னா பாடுறேன் எனக்கு தோன்றது இல்லை. இன்னும் என்ன பண்ணேன், ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இருக்குது. அண்ட் இப்போ வந்து நம்மளுடைய நேயர்களுக்காக உங்களுடைய ஃபேவரட் சாங் ஏதாவது பாடுங்க. ஃபேவரட் சாங்ஸ் ரொம்ப கஷ்டம் எல்லாம். இப்போ நான் முதல்ல பாடினதே எனக்கு ரொம்ப பிடிக்காது, சதாசிவ பிரம்மேந்திர பண்ணினேன். அது இப்போ வந்து லாங்குவேஜ் வந்து பீப்புளில் டிவைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறார் ரொம்ப பேர். ஸோ எனக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம் லாங்குவேஜ். இப்போ நான் தமிழ் தப்பாக தான் பேசுகிறேன், ஆனால் நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு புரியுறது. ஸோ அந்த அளவுக்கு ஈச் லாங்குவேஜ் டு பிரிங் பீப்புள் டுகெதர் யூஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது. ஸோ நான் எங்கள் மகாராஜா சுவாதி திருநாள் மகாராஜா கூட கேரளாவில் உட்கார்ந்த 200 இயர்ஸ் பேக் அவர் மலையாளம், கன்னடா, தெலுங்கு, சான்ஸ்கிரிட், ஹிந்தி, ஹிந்தியோட ஒரு வேரியேஷனான பிரஜபாஷா, இவ்வளோ லாங்குவேஜஸில் அவர் கம்போஸ் பண்ணியிருக்கார். ஸோ அந்த சேம் ட்ரெடிஷன் தான் நானும் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ வேறு ஏதாவது லாங்குவேஜில் பாட்டு ராசமண்டல கேளுனே ஆய் ஷாம மோகன. அப்புறம் அதில் ஃப்ளூட்டு வாசிக்கிற சவுண்ட், மிருதங்கத்தோட சவுண்ட், அதெல்லாம் தான் அதில் அனுப்பலன்னு சொல்லுது. பாசுரி கீ துன் பீ லாகே தன தும் நனும் பாஜே தால மிருதங்க கே துன் த்ருகுட்டத்த கிட்டத்தக்க த்ருகுட்டத்த தும் ஆஜ ஆயே ஷாம மோகன ராச மடல் கேல் நே ஆஜ ஆயே ஷாம மோகன மோகன மோகன. லவ்லி சார், இன்னும் இந்த மாதிரி அருமையான பாடல்கள் அண்ட் ஆல்சோ நீங்கள் வீணை வாசிக்கிறத நாங்கள் கேட்கணும். அண்ட் நவ் உங்களுடைய வீணை கரியரை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், நான் பாடுறேன், வீணை வாசிக்கிறேன். அது வந்து இப்போ பாட்டு தெரிஞ்சால் வீணை வாசிப்புக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகிடும், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தெரிஞ்சால் வாய்ப்பாட்டுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகிடும். ஆனால் இது ரெண்டுமே பண்ணுறது நிஜமாக ரெண்டு செப்பரேட் கரியர் தான், ஒரு டபுள் ரோல் பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ டென்னிஸ் விளையாட தெரியும், பேட்மிண்டன் விளையாட தெரியும், அந்த மாதிரி. ஸோ ரெண்டுமே சேர்த்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது ஸ்ருதி வேறே இருக்கும். ஸோ நான் வந்து பாடி வாசிக்கிறது கிடையாது, பாட்டு வேறே, வீணை ஜாஸ்தி பாடுறது தான், பிகாஸ் வீணை எடுத்துட்டு டிராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் வீணை வாசிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நீங்கள் வாசித்த பெரிய பெரிய கான்சர்ட்ஸ் அண்ட் அப்போ வந்திருந்த லெஜெண்ட்ஸ் ஆர் சீனியர் மியூசிஷியன்ஸ் அவங்களோட இருந்த அந்த அனுபவங்கள் அது ரொம்ப பிளெஸ்டுன்னு தான் சொல்லணும். இது இப்போ நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே மேடையில் ஏறி ரொம்ப பேர் வாங்கின ரொம்ப பேர் வாசிச்சிருக்கார். நான் பேர் சொன்னால்
சப்போஸ் இவா பேர் சொன்னா இவா பேரும் சொல்லித்தான் நான் அதுக்கு யாராவது சொல்ல மறந்து போனா அது ஒரு மாதிரி இருக்கு. அதுதான் இப்ப வீணையில வந்து வயலின் அக்கம்பனிமெண்ட் கிடையாது, பர்கஷன் தான். ஸோ இப்போ இப்ப இல்லாம இருக்கிறவா சொன்னா பாலக்காடு ரகு சார், ஹரிசங்கர் சார் கஞ்சிரா வாசிப்பார், அந்த மாதிரி பெரிய பெரிய அவையெல்லாம் கூட உட்கார்றதுக்கே பெரிய பெரிய பாகியம் நினைக்கிறேன். கண்டிப்பா சார், லவ்லி. அண்ட் நீங்க வந்து இவ்வளவு இயர்ஸ்ல அண்ட் வித் யுவர் ஃபேமிலிஸ் background, you would have definitely had like exposure for so many things, and also that feeling of giving back to the people. Adu vandu kandipa vandu ungalku nariyave irukku, and in that lines you organize a lot of festivals. Okay. And all that, please elaborate us on that. Rendu festival da, oru festival vandu Navaratri, adu na organize pandrathu kediyadu, 300 varshama nadandinde irukkira oru festival. அது வந்து நவராத்திரி பூஜா தசரா எல்லாம் சேம். அங்கே ஒரு தேவி முன்னாடி, சன்னிதி முன்னாடி கோவில் தான் உள்ளே. அங்கே புருஷால் வந்து ஷர்ட் ஊறணும், ஷர்ட் போட முடியாது. முதல்ல லேடிஸுக்கு அட்மிஷனே கிடையாது, பாடுறதுக்கு மட்டும் இல்லை, ஈவன் உட்கார்ந்து கேட்கறதுக்கு அவ வெளியில தான் உட்காரணும். அப்போ நான் சின்ன வயசுலேருந்தே நினைச்சேன், ஏன் இந்த ஃபெஸ்டிவலே வந்து தேவி மேலே தான், தேவி ஒரு லேடி தான், அங்கே லேடிஸுக்கு ஏற முடியாது. ஏன்னு கேட்டால் அதுக்கு ரீசன் கிடையாது, அப்படிதான் ட்ரெடிஷன் சொல்லி. ஸோ நான் ஒரு 22 இயர்ஸ் அதுக்கு ஃபைட் பண்ணி, ஒரு 6-7 இயர்ஸ் பேக் தான் முதல் தரம் லேடிஸே அங்கே. லேடிஸ் மட்டும் இல்லை, வயலின் சோலோ கிடையாது, ஃப்ளூட் சோலோ கிடையாது, ஜஸ்ட் மேல் வோக்கல் வீணா மட்டும்தான் இருந்தது, மேல் வீணா. ஸோ அது கொஞ்சம் இந்த மாதிரி சில சேஞ்சஸ் வருத்த முடிஞ்சுது அங்கே. அப்புறம் ஒரு ஃபெஸ்டிவல் ஜான்வரியில் வந்து, அதை என்னுடைய பேபின்னு சொல்லலாம். இப்போ நார்மலாக ஒருத்தர் வந்து மேரேஜ் பண்ணி ஒய்ஃப் பசங்க, அவர் மேலே எவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ணுறது, எவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ணுறது, எவ்வளோ டென்ஷன், இது எல்லாமே இந்த ஃபெஸ்டிவல் தான் என்னோட ஃபேமிலின்னு சொல்ல முடியும். அது இப்போ 15 இயர்ஸ் ஆச்சு, January 4 to 13 வருஷா வருஷம். அதுக்கு வேற சிக்னிஃபிகன்ஸ் எல்லாம் கிடையாது. இப்போ நவராத்திரி, தீபாவளி, ஓணம் இதெல்லாம் வருஷா வருஷம் டேட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ டிசம்பரில் இங்கே மெட்ராஸில் மார்கழி ஃபெஸ்டிவல் நடக்கிறது, அதுக்கு ரொம்ப பேர் வெளியிலேருந்தும் எல்லாம் இங்கே இந்தியாவில் வருவார். இது January 4 கொஞ்சம் ஒரு பிரேக்குக்கு அப்புறம் 10-day ஃபெஸ்டிவல் மகாராஜா சுவாதி திருநாள் இருந்த பேலஸில் நடக்கிறேன். அங்கே வந்து இப்போ நார்மலாக இங்கே எல்லாம் ஃபெஸ்டிவல் எப்படி நடக்கிறதுனா, ஆர்டிஸ்ட் வந்து அப்ளிகேஷன் போடுவார், சார் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. ஸோ நான் வந்து அதை என்கரேஜ் பண்ணுறது இல்லை, நானே போய் ஆர்டிஸ்டை கூப்பிடுறேன். அது ஏஜ் வைஸ் பெரிய ஆர்டிஸ்ட் 80 இயர்ஸ் ஓல்டு இல்லாட்டா 10 இயர்ஸ் ஓல்டு கிடையாது. இப்போ ரொம்ப டீனேஜர்ஸே கூட நன்னா பாடினார், நானே போய் ஃபோன் நம்பரு ஃபைண்ட் அவுட் பண்ணி கூப்பிட்டு, அது மத்தியானம் ஒரு சப் ஜூனியர், அப்புறம் ஜூனியர் சப் சீனியர் கிடையாது, ஒரு கான்சர்ட் தான் இருக்குது சாயந்தரம். அது இப்போ என்னோடய குருநாதர் மங்களம்பள்ளி பாலமுரளிகிருஷ்ணன் சார் பாடினாலும், செம்மாங்குடி மாமா பாடினாலும், இப்போ ஒரு டீனேஜர் பையன் பாடினாலும் சேம், எல்லாருக்கும் சேம் ஸ்லாட், ஒரு கான்சர்ட் தான் இருக்குது பெர் ஈவினிங், 6 to 9, 3 hours, இன்டர்மிஷன் கிடையாது. ஸோ ஃப்ரீயாக அங்கே சுவாதித்திருந்தால் காம்போசிஷன்ஸ் பாடணும், ஒரு ஒரு கண்டிஷன் மட்டும் இருக்குது. அதுவும் எல்லா கம்போசர்ஸை பார்த்தாலும் கொஞ்சம் சாங்ஸ் தான் பாப்புலராக இருக்கும். ஸோ இப்போ தேவதேவ கல்யாமி இல்லாட்டா கிருபையா பாலே சௌரே சாரசாட்ச பரிபாலே இந்த மாதிரி கொஞ்சம் சாங்ஸ் தான் திருப்பி திருப்பி எல்லாரும் பாடுவார். ஸோ இந்த ஆர்டிஸ்ட் வந்து நான் முதல்ல ரெக்வெஸ்ட் பண்ணுறேன், சார் நீங்கள் கொஞ்சம் ரேரான சாங்ஸ் பாடினா பரவாயில்ல. அது கோஆப்ரேட் பண்ணுற ஆர்டிஸ்டும் இருக்கார். அதுவும் வேற நார்மல் கான்சர்ட்ஸ்லும் சுவாதி காம்போசிஷன்ஸ் ஜாஸ்தி பாடுறவாலே நான் கூப்பிடுறேன். இந்த நெட் ரிசல்ட் என்னன்னா, ஒரு 10-day ஃபெஸ்டிவல்ல ஒரு 60-65 காம்போசிஷன்ஸ் ரிப்பீட் பண்ணாம வருது வருஷா வருஷம். அது நானே வீடியோ எடுத்து யூடியூப்லும் போடுறேன், யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தா பாக்கணும். குதிரை மாளிகா தான் அந்த பேலஸோட பேரு. அது வுட்டுனாலே கார் பண்ணின குதிரை இருக்கு, ஒரு 100-120 ஹார்சஸ் இருக்கு, அதனாலே தான் குதிரை மாளிகா சொல்லுது. ஸோ ஜஸ்ட் இப்போ சுவாதி சங்கீதோத்சவம் இல்லாட்டா குதிரை மாளிகா யூடியூப்ல சர்ச் பண்ண ரொம்ப பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் பாடுற கிளிப்பிங்ஸ் பார்க்க முடியும். லவ்லி சார். ஸோ இப்போ வந்து உங்களை பத்தி பல விஷயங்கள் சொன்னீங்க, உங்க கரியர் பத்தி சொன்னீங்க, இப்போ நம்ம ஆடியன்ஸ்க்காக வீணை பிளே பண்ணிக்க. Thank you.
லவ்லி சார், ரொம்ப ரொம்ப இனிமையாக இருந்தது சார். உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் அதை பற்றிலாம் சொன்னீங்க, அண்ட் உங்களுடைய நீங்கள் கண்டக்ட் பண்ணுற ஃபெஸ்டிவல்ஸ் பற்றி சொன்னீங்க, அண்ட் ஆஸ் அ டீச்சர் உங்களுடைய பயணத்தை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், அது இட் ஹேப்பன் பை சான்ஸ். நான் எனக்கு இப்போ வெளியில் பப்ளிக்கு தெரியறது என்னன்னா, நான் வீணா வாசிக்கிறேன், இல்லாட்ட பாடுறேன், இல்லாட்ட டீச் பண்ணுறேன். ஆனால் நிஜமாக நான் பண்ணுறது நான் லேர்னர் தான். ஸோ இப்போ ஒரு ஒரு மாதம் ரெண்டு நாள் பர்ஃபார்மன்ஸ், ஒரு நாள் டீச்சிங் நடந்தால் 28 நாள் லேர்னிங் தான். ஆனால் அது வெளியில் வராது, ரூமுக்குள்ளே உட்காந்து நானே பண்ணுற சாதகம். ஸோ டீச்சிங் வந்து இந்த பர்டிகுலர்லி பாலமுரளி கிருஷ்ண சார்கிட்டேருந்து ரொம்ப ரேரான காம்போசிஷன்ஸ் ஜாஸ்தி கிடைச்சிது எனக்கு. வந்து அது பெரிய பாக்கியம். சார் பண்ணின காம்போசிஷன்ஸ் ஒரு கேட்டகரி, அப்புறம் தியாகராஜ சுவாமி முன்னாடி இருந்த கம்போசர்ஸ் இருக்குது, புரந்தரதாசா, அன்னமாச்சாரியா, பத்ராச்சல ராமதாஸ், சதாசிவ பிரம்மேந்திரா, கைவார அமர நாராயண, ஜெயதேவா, இவாளோட எல்லாம் லிரிக்ஸ் மட்டும் இருக்கு, மியூசிக்கு இல்லை, அது லாஸ்ட் ஆஃப். ஸோ டிஃப்ரெண்ட் மியூசிஷியன்ஸ் ஹாவ் கிவன் மியூசிக் டு தி சேம் சாங். இப்போ பாலமுரளி சார் வந்து அவளே ஒரு வாக்கியக்காரர். இப்போ வாக்கியக்காரர் சொன்னால் வாக் வந்து லிரிக்ஸ், கேயா மீன்ஸ் மியூசிக், மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் சேர்ந்து ப்ராடக்டாக வர கம்போசர் தான். இப்போ ஒரு போயிட்ரிக்கு வந்து மியூசிக் கொடுக்கறது வேறு, இல்லை ஜஸ்ட் போயிட்ரி எழுதுறது வேறு, இது ரெண்டுமே சேர்ந்து வந்த வேறு தான். ஸோ சார் வந்து ஒரு புரந்தரதாசா இல்லாட்டா பத்ராச்சல ராமதாஸ், இவர் லிரிக்ஸ் பார்த்தா அவர் எப்படி இது டியூன் பண்ணியிருக்கலாம்னு அந்த ஸ்பிரிட் ஆஃப் த கம்போசருமாக கனெக்ட் பண்ணி அதுக்கு சாகித்ய பிரதானமாக. இப்போ வந்து புரந்தரதாசரோட ஒரு லிரிக் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த லிரிக்குக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் ஏதாவது ஒரு சங்கதி, இந்த மூணு சங்கதி போட்டால் அந்த நகாது சொல்லி ஒரு வேற ரீதியில் தான் சார் டியூன் பண்ணியிருக்கார். ஸோ அது வந்து இப்போ நீங்கள் தான் ஒரு ஜஸ்ட் ஒரு 100 கான்செர்ட் கேட்டால் சில சாங்ஸ் திருப்பி 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 ரிப்பீட் ஆகிடு, யார் பாடினாலும் அப்படி ரிப்பீட், ஆஃபன் ரிப்பீட்டட் அல்லாமல் குறைய சாங்ஸ் எனக்கு கிடைச்சிது. ஸோ அது வந்து அவ்வளோ சந்தோஷம் எனக்கு கிடைக்கிறது இந்த சாங்ஸ்லேருந்து. ஸோ இந்த சேம் ஹாப்பினஸ் இன்னும் இருக்கிறவாக்கு ஷேர் பண்ணலாம். ஆமாம், அந்த இன்டென்ஷன் வச்சு தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். இல்லை நான் எனக்கு வந்து ஒரு குருகுலம் அந்த மாதிரி கிடையாது. இப்போ சிலவா இந்த வீணை எடுக்கிறதுக்கே 10 சிஷியால் இருக்கார் பேக்கில் தானே, இப்போ அந்த மாதிரி யாருமே கிடையாது. ஒரு ஸ்டூடெண்ட் இப்போ இருக்கு, அது அமிர்தா வெங்கடேஷ் சொல்லி, அவரும் என்னோட மாதிரி டபுள் ரோல் தான், வீணையும் வாசிப்பார் பாடுறார். இந்த சாகித்யத்தை பற்றி இப்போ கர்நாடிக் மியூசிக்கில் வந்து காம்போசிஷன்ஸ் ஒரு 30% தான் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, அப்புறம் ராக ஆலாபனா, தானம், பல்லவி, ஸ்வரம் பாடுறது, நிரவில். இது மனோதர்ம பிரதானமான, அது ரொம்ப பெரிய விஷயம் இம்ப்ரவைசேஷன். ஆனால் இவ்வளோ பெரிய இம்ப்ரவைசேஷன் ஸ்கோப் இருக்குன்னு சொல்லி காம்போசிஷன்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்க வேண்டாம், லிரிக்ஸ் எப்படி ஆனாலும் பரவாயில்லையா அந்த மாதிரி நினைக்கிறது நான் ஒத்துக்க மாட்டேன். ஸோ இந்த பொண்ணு அமிர்தா வெங்கடேஷ் வந்து பெங்களூர்ல இருக்கார், ஆனால் தமிழ் ஐயங்கார் ஃபேமிலி. ஸோ கன்னடா தமிழ் ஆல்ரெடி தெரியும், அப்புறம் சான்ஸ்கிரிட், ஹிந்தி, இங்கிலீஷ், மலையாளம் இதெல்லாமே கத்துட்டு இருக்கார். ஸோ இப்போ நான் பண்ற மாதிரி ஓரோ லாங்குவேஜிலும் அந்த சாங்ஸு அந்த நேட்டிவ் ஸ்பீக்கர் பாடுற மாதிரி அக்ஷர சுத்தமா வேர்ட் பை வேர்ட் மீனிங் தெரிஞ்சு புரிஞ்சு அது ஃபீல் பண்ணி பாடுறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் தான் எனக்கு இருக்கு, என்னோட ஸ்டூடெண்ட். ஆனால் இப்போ மெட்ராஸில் கூட ஸ்வர சாதனா சொல்லி அப்பப்போ ஒரு 2 மந்த்ஸில் ஒரு வாட்டி கிளாஸ் நடக்கிறது. அப்போ இன்னும் இருக்கிற ஃப்ரீலான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பேர் வருது. அப்போ நான் சொல்லிக் கொடுக்குறேன், ஆனால் அவளை என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்ல மாட்டேன். அது வந்து சப்போஸ் ஒரு பாக்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் எனக்கு இருந்தால் எல்லாரும் சரி எல்லாருக்குமே சாப்பிட்டு என்ஜாய் பண்ண அந்த ஒரு மைண்டோட நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, லவ்லி சார், அண்ட் ரொம்ப அருமையா இருந்தது உங்களோட இந்த உரையாடல். அண்ட் இப்போ நிகழ்ச்சியின் நிறைவா நம்ம நேயர்களுக்காக ஒரு பாடல். வரலீல கான லோல, வரலீல கான லோல, சுரபால சுகுணஜால பரித நீலகல ஹிருதாலய ஸ்ருதி மூல சுகருணால வால பாலயாசுமாம் சுரவந்திதாப்தபிருந்த வரமந்தரதர சுந்தரகர குந்தரதன இந்து முகசநந்தனநுதநந்தநந்தனேந்திரா வரா முனிச்சிந்தனீய ஸ்வாந்த நரகாந்தக நிகமாந்த சரணகாந்த குசலவாந்த ரஹிததாந்த குஜவசந்த சந்ததாந்த கஸ்துத. இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. ஈவன் ஒரு கஷ்டமான லெட்டர் இக்ஷா அதுல கூட பண்ணிரு, நரரக்ஷ நீரஜாக்ஷ
வர ராட்சச மத சிக்ஷக சுர யக்ஷச நகருக்ஷ பதினுதாக்ஷ ஹரண பக்ஷ தக்ஷ சிக்ஷக பிரிய ரகுராஜ தியாகராஜ நுதராஜ திவசராஜ நயன போ ஜகதவநாஜ ஜனகராஜ ஜாபிராஜ ராஜ ராஜ பூஜிதா. தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப அருமையாக அமைஞ்சது இந்த உரையாடல். அருமையான பல மென்மையான விஷயங்களை சொன்னீங்கன்னு சொல்லலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர், இட் வாஸ் ஆர் ஆனர். மை பிளேஜர், தேங்க்யூ. இந்த பெப்பர்ஸ் டிவியில் இந்த மாதிரி பா நிகழ்ச்சியில் டு பி பார்ட் ஆஃப் தட் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வேறு ரொம்ப எபிசோட்ஸை பார்த்துருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு எல்லாம் நான் தமிழ் பேசுகிறது உங்களுக்கு புரியறதோ இல்லையேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் த ப்ரோக்ராம். தேங்க்யூ. என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியை ரசிச்சு பார்த்தீங்களா? நிச்சயமா பல அருமையான ரேரான இன்ஃபர்மேஷனை நீங்க இந்த நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்கிட்டீங்க. கண்டிப்பா இதை நீங்க ரசிச்சு பார்த்திருப்பீங்கன்னு நம்புறோம். மீண்டும் இன்னொரு அருமையான கெஸ்டோட திரும்பவும் அடுத்த வாரம் இதே பாயசை நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் ஸ்ரீதேவி சைனிங் ஆஃப். ஹாவ் அ கிரேட் டே.